உலகம் ரசிகர் கூட்டம் வச்சிருக்கு, நம்ம ருசிகர் கூட்டம் வச்சிருக்கோம். கை தட்டி அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. ஆமென். ரசிக்கிறதுல ரசனை தான் இருக்கும், ருசிக்கிறதுல டேஸ்ட் இருக்கும். அல்லேலூயா. ரசிக்கிறதுல என்னங்க இருக்கும்? ரசனை. ஆமென். உலகம் எல்லாத்தையும் ரசிக்கும். ஒரு ஆடல் பாடல் போட்டா என்ன செய்யுங்க? ரசிக்கும். ஆமென். கர்த்தரை ரசிக்க கூடாது. நம்ம கர்த்தரை ரசிக்கிற ஆளா இருக்க கூடாது. நம்ம யாருங்க? ஆண்டவரை ருசிக்கிற ஆளா இருக்கும். அல்லேலூயா. ஆமென். ரசனை கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் மறைஞ்சிரும். ஆமேன் சொல்லுங்களேன். ஆனால் ருசி பார்த்துட்டோன்னு பாருங்களேன், ஏன் அடிக்கடி ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க? ஆமேன். ஏன் ருசி பார்த்துட்டீங்க அடிக்கடி? ஆனால் அங்கே சாப்பிடலான்னு ஏன் சொல்கிறீங்க? ஆமேன். மே ஸ்டேட்டஸ் எல்லாம் வந்துடும். ஒருத்தர் சோறு ஆக்கிட்டாருன்னா சாப்பாடு ஆக்கிற ஸ்டேட்டஸ் போட்டுருவார், சோறு ரெடி அப்படின்னு. இங்கேருந்து ஒருத்தர் கிளம்பிடுவார், நேராக பைக் எடுத்து என்ன செய்வார்? கிளம்பிடுவார். ஆமேன். அப்போ ஏன் அங்கே போகிறோம் சொல்லுங்கள்? ஆமேன். அவரை நம்ம ரசிக்கலை, அந்த சாப்பாட்டை நம்ம ரசிக்கலை, என்ன செஞ்சுருக்குறோம்? அல்லேலூயா. ஆமாம், ருசி தான் முக்கியம். ஆமாம், ரசிகர்களாக நம்ம இருக்கக்கூடாது. ஆமேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும், டேஸ்ட் பண்ணணும் அவர். ஆமேன். அதுதான் நம்ம வாழ்க்கையில் உயர்வான நிலைகளுக்கு நம்மளை கொண்டு போகும். அல்லேலூயா. வி ஆர் நாட் அ ரசிகர் கூட்டம். ஆமேன். நம்ம கர்த்தரை ருசிக்கிற ஆட்கள். அல்லேலூயா. ருசி பார்க்கணும் அவர். ஆமேன். அருமையான தம்பி கூட சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துறோம் சந்தோஷமாக. ஆமேன். நல்ல கைகளை தட்டி உற்சாகமாக பாடி ஆண்டவர் அவரோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. Praise the Lord. நல்லா இருக்கீங்களா? Praise the Lord. கடவுள் கிருபையில் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஆமென். ஏதோ ஒரு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு யாரும் எந்த ரீசன் இல்லாமல் வரல. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு ரீசனோடு எல்லாருமே வந்திருக்கிறோம். ஆமென். வெறுமனே ஏதோ சரி நமக்கு இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்குது, இன்றைக்கி சர்ச்சுக்கு போய் சும்மா கொஞ்சம் நேரம் ஆராதிச்சுட்டு வந்துடலாம், ஒரு ரெண்டு பாட்டு பாடிட்டு வந்துடலாம் அப்படிலாம் இல்லாமல் நாம் தேவனை தேடும்படிக்கும் அவரிடத்தில் ஏதோ ஒன்று பெற்றுக்கொள்ளும்படிக்கும் இந்த நாளில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். நாம் எதிர்பார்த்திருக்கிறதை அவர் கொடுக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நாம் எதிர்பார்க்கிற யாவையும் அவர் செய்யும்படிக்கு அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அவர் எதிர்பார்க்கிறதை நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அவர் எதிர்பார்க்கிறதை நாம் செஞ்சிட்டோம்னா நம்ம எதிர்பார்க்கிறதை அவர் செய்வார். ஹல்லேலூயா. கருத்துள்ள ஜெபம் அப்படி சொல்லி நம்ம எலியாவை குறித்து பார்க்குறோம். கருத்துள்ள ஜெபம் என்ன? அதை கருத்துள்ள ஜெபம் அப்படின்னு பார்க்கும்போது நான் கூட ரொம்ப யோசித்தேன். யதார்த்தமாக ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது கருத்துள்ள ஜெபம் என்னடா கருத்துள்ள ஜெபம்? கர்த்தர் வானத்தை அடைக்க போகிறேன்னு எலியாட்ட சொன்னார். அவர் அங்கே போயிட்டு ஆண்டவரே வானத்தை அடையும் அப்படின்னோடனே அவர் வானத்தை அடைச்சிட்டார். மீண்டும் எலியாவே நான் வானத்தை திறக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். மீண்டும் இவர் போய் ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே வானத்தை திறந்து கொடுக்கும் அப்படின்னும்போது மீண்டும் வானம் திறக்கப்படுகிறது. இதில் என்ன கருத்து இருக்குது? எனக்கு ஒன்றும் புரியல. என்ன இந்த மனுஷன் ஜெபம் பண்ணார்? நம்ம ஜெபம் பண்ணாததையா இவரும் ஜெபம் பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது அதில் ஒரு காரியம் புலப்பட்டது. என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்து ஜெபிக்கிறது தான் கருத்து. ஹல்லேலூயா. அவர் என்ன நினைக்கிறாரு? ஆமென். அவர் என்ன சொல்ல நினைக்கிறாரு, அவர் என்ன செய்ய நினைக்கிறாரு அப்படின்னு நம்ம அறிந்து அதை ஜெபிக்கிறது தான் சரியான கருத்துள்ள ஜெபம் என்று அங்கே புலப்பட்டது. ஆகவே நாம் அப்படிப்பட்டவர்களாக இந்த நாளிலும் கூட அவரை கருத்தோடு ஆவியோடும் உண்மையோடும் நாம் துதிக்கிற பொழுது கர்த்தர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. நம் ஜெபத்தோடு ஆண்டவரே
இந்த நாளிலும் உம்மை கருத்தோடு துதிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. ஆவியோடு உண்மையோடு துதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே எங்கள் வாழ்நாட்கள் எல்லாம் ஆண்டவரே எப்பொழுதும் உம்மை கருத்துள்ளவர்களாய் ஆண்டவரே ஏதோ ஏதோ ஒன்றுக்காக அல்ல ஆண்டவரே, நாங்கள் எதிர்பார்த்த முடிவை நீர் தருகிறவர் என்று சொல்லி கருத்துள்ளவர்களாய் ஆண்டவரே ஆராதிக்க கிருபை செய்யுங்கப்பா. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. யெகோவாயிரே எல்லாமே செய்து முடிப்பே. யெகோவாயிரே எல்லாமே செய்து முடிப்பே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. யெகோவாயிரே யெகோவாயிரே எல்லாமே செய்து முடிப்பே. யெகோவாயிரே பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் என்னில் ஒன்றும் இல்லையா. பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் என்னில் ஒன்றும் இல்லையா. பலத்தாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல, ஆவியால் செய்து முடிப்பே. பலத்தாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல, ஆவியால் செய்து முடிப்பே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. யெகோவாயிரே யெகோவாயிரே எல்லாமே செய்து முடிப்பே. யெகோவாயிரே யெகோவாயிரே எல்லாமே செய்து முடிப்பே. என்னில் நற்கிரியை தொடங்கியவர் குறித்த அன்னால் மட்டும் நடத்திடுவீர். என்னில் நற்கிரியை தொடங்கியவர் கிறிஸ்துவின் நாள் மட்டும் நடத்திடுவீர். சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர், எப்படியும் செய்து முடிப்பீர். சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர், என் வழியாய் செய்து முடிப்பீர். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே.
ஆமென். எனக்காக யாவையும் செய்பவரே யெகோவாயிரே. கைகளை உயர்த்தி சொல்லலாமா? ஆண்டவரே, எல்லாமே எனக்காய் செய்து முடிக்கிறவர். ஆண்டவரே, வேற யாரும் நமக்காக எதையும் செய்ய மாட்டாங்க. கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்களேன், எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர் நீங்க தான் ஆண்டவரே. ஆண்டவரே, உண்மையா இருதயத்திலிருந்து கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்க வல்லமையுள்ள ஒரே ஒரு நபர் ஆண்டவரே நீர் ஒருவர் தான். ஆண்டவரே, என் வாழ்க்கையில சகலவற்றையும் செய்ய வல்லவர் ஆண்டவரே. நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாத ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலேயே ஆகும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே தகப்பனே. என் வாழ்க்கையில நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாத ஆண்டவரே. உம்முடைய ஆவியானவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. எங்களால் ஒன்றும் கூடாது ஆண்டவரே, என்னால் ஒன்றும் முடியாது ஆண்டவரே, எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, ஆனால் எனக்காக செய்து முடிக்கிறவர் ஒருவர் எனக்கு தெரியும் ஆண்டவரே. எனக்காக செய்து முடிக்கிறவரை எனக்கு ஒருவரை அவரை எனக்கு தெரியும். ஆகவே உண்மையில நம்பிக்கை வைத்து இங்க நிற்கிறோம் ஆண்டவரே. நீர் எனக்காக எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாளிலும் நாம் அவரை துதிக்க போகிற ஒரு பாடல் அதிகாலை ஸ்தோத்திர பலி என்ற பாடலை பாடி நாம் அவரை ஆராதிக்க போகிறோம். நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டுவோமா. அதிகாலை ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், எங்கள் அப்பா அப்பா உங்களுக்கு தான், இயேசு அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி நீரே, எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி நீரே, எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி நீரே, எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி நீரே. அதிகாலை ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை அதிகாலை ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே.
ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே எல்லாம் வல்லவரே எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே எல் ஷடாய் எல் ஷடாய் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா 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 உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா ஹல்லேலூயா. நம்முடைய ஆராதனை அவருக்கு மட்டும்தான். ஆமென். உலகத்திற்கோ மனுஷனுக்கோ அல்ல. ஹல்லேலூயா. எப்பொழுதுமே இந்த தலை வணங்க வேண்டும் என்றால் அவருக்கு முன்பாக தான் வணங்கணும். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு முன்பாக போய் தலை வணங்கி நிற்கிறதெல்லாம் ஒரு காலம் இருந்திருக்கலாம், ஒருவேளை ஒரு காலம் இருந்திருக்கலாம். அது பிடி கூட நாட்கள் உண்டுதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மிக முக்கியமாய் மிக அதிகமாய் தலை வணங்க வேண்டிய ஒரே ஒரு பகுதி தேவ பிரசன்னத்தில் மாத்திரமே. ஹல்லேலூயா. அங்கே தலை வணங்கி நம்ம வந்துட்டோம் அப்படின்னா யார் முன்னாடி நம்ம தலை குனியறதே இல்லை. ஹல்லேலூயா. அங்கே தலை வணங்கி ஆண்டவரே
நீங்க என்ன நினைச்சிருங்கப்பா, நீங்க என்ன பாத்துக்கங்கப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்துல தலை வணங்கிட்டோம்னா ஒரு மனுஷன் முன்பாகவும் நம்மை வெட்கப்படுத்தவே விட மாட்டார். அங்கே ஒரு சொட்டு கண்ணீரை நாம் விட்டு விட்டோம் என்றால் தேவ சமூகத்திலே, தேவ பர்வதத்திலே அங்கே நாம் ஒரு சொட்டு கண்ணீரை சிந்தி வந்தோம் என்றால் யார் முன்னாடியும் கண்ணீர் சிந்த மாட்டோம். ஹல்லேலூயா. யார் முன்னாடியும் தலை அந்த குனிவு ஏற்படாது. ஆமென். எல்லா சமயத்திலும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஒரு காரியம், சின்ன காரியம் சொல்றேன், ஒரு சின்ன விஷயம். ஹாப்பி மூமெண்ட்ஸ், அதாவது சந்தோஷமான தருணங்களிலே அவரை துதிக்க வேண்டும். நமக்கு எப்பொழுதுமே சந்தோஷமே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் சந்தோஷமான தருணங்கள் வரும் நம்முடைய வாழ்க்கையில். அப்பொழுதெல்லாம் அவரை துதிங்க. என் பையன் என்ன பண்ணுவான், ஒரு நாள் தேன் கையில் கொடுத்துட்டோம்னா, ஒரு சில நாள் தேன் இல்லை அப்படின்னா, திடீர்னு தேன் கையில் வந்துச்சுன்னா அந்த கரண்டியில் வாங்கிட்டு இப்படி லைட்டாக நக்கி பார்த்துட்டு, ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, நன்றி ஆண்டவரே அப்படிம்பா. அப்படி சொல்லலாம். கொஞ்ச நாள் தேன் இல்லை அப்படின்னா, வீட்டில் ஒரு விஷயம் வீட்டில் இல்லை அப்படின்னா, திடீர்னு கிடைக்கும்பொழுது அந்த தேனை கொஞ்சம் நக்கி பார்த்துட்டு அவன் அப்படி கையை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு நன்றி, தேன் கொடுத்தீங்களே உமக்கு நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவான். அப்போது நான் அதை பார்த்து, நான் ஆண்டவரே இதை பார்க்கலாம், ஏன்னா ஒரு சின்ன தேன் தான் அவனுக்கு கிடைச்சது, அதற்கு அவனுக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல தெரிந்தது என்றால், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளோ வாழ்க்கை எவ்வளோ காரியம் செஞ்சுருக்கிறாரு. ஆமென். நிற்புதம் நிர்மூலம் ஆகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. அல்லேலூயா. அந்த 10 மாதமாக அழகாக ஆண்டவர் நேர்த்தியாக இதுவரைக்கும் நம்ம கரத்தை பிடிச்சி அழகாக நடத்துகிறாரு. அல்லேலூயா. இன்ன வரைக்கும் நம்மளை அசிங்கமாக நடத்தாமல், நம்ம கேவலப்படாமல், அநேகர் மத்தியில் தலை குனியாமல் இன்ற வரைக்கும் நடத்துகிறாரு. அல்லேலூயா. அப்போ நம்ம எவ்வளோ நன்றி சொல்லணும். ஒரு சொட்டு தேனுக்கே அவ்வளோ நன்றினா, நம்ம வாழ்க்கையில் அந்த தேன் மாதிரி கடல் போல் நம்ம வாழ்க்கையில் அவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட தருணங்கள், அப்படி சந்தோஷமான தருணங்களிலே அவரை துதியுங்கள். டிஃப்ரெண்ட்டான, டிஃபிகல்ட்டியான அந்த தருணங்கள் என்று ஒன்று வரும். ஒரு விதமான பயங்கரமான சுச்சுவேஷன், நெருக்கடியான காலகட்டங்கள்லாம் வரும். அப்போது அவரை நோக்கி பார்க்க மறந்துடாதீங்க. ஒரு சில தருணங்கள் அப்படி ஒரு பயங்கரமான சுச்சுவேஷன், நமக்கு மற்றவங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும், ஆனால் நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அப்போது அவரை நோக்கி பார்க்க மறந்துடாதீங்க. அதே போல் அமைதியான தருணங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும். சில நேரத்தில் சத்தமே இருக்காது, ஆண்டவர் கூட பேச மாட்டார் பாருங்களேன். மனுஷன் பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆண்டவர் கூட சில நேரத்தில் எதுவுமே, என்ன எதுவுமே, என்னாண்டவர் எதுவும் சொல்ல மாட்டீங்க, எதுவும் கேட்க மாட்டேங்குது என் காதில் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது ஒரு சில அப்படியே அமைதியான தருணங்கள் வரும் பாருங்க. அப்போல்லாம் ஆண்டவரை கொஞ்சம் நல்லா ஆராதிச்சிருங்க. ஒரு அமைதியான அந்த தருணம், ஒன்றுமே கேட்கலையேன்னு நினைக்கிற அந்த தருணங்களில் அவரை அதிக அதிகமாய் நீங்கள் அவரை ஆராதியுங்கள். வலி மிகுந்த தருணங்கள்லாம் வரும். ஆமென். யாருக்குமே வரலன்னு சொல்ல முடியாது. வலி மிகுந்த தருணங்கள், வலி. சில வார்த்தைகள் வாழ்க்கையில் வலியை உண்டு பண்ணும். சில வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில் அப்படியே இருதயத்தை குத்தி கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட வலி நிறைந்த தருணங்கள் அப்படி இருக்கும்னா அவரையே நம்பி இருங்கள். வலி இருக்கும், ஆனால் அவரையே அந்த தருணங்களில் நம்பி இருங்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் அவருக்கு நன்றி சொல்லுங்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை நோக்கி பார்க்க, அவரை நினைத்து துதிக்க மறந்துடவே மறந்துடாதீங்க. இப்படி நீங்கள் இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் இருதயம் அப்படியே ஒரு ஒரு ஸ்டேபிளாக இருக்கும். ரொம்ப கீழேயும் இறங்காது. யாராவது நம்மளை பெருமையாக பேசினாலும் ரொம்ப மேலேயும் போகாது. யாராவது நம்ம சிறுமையாக பேசினாலும் ரொம்ப கீழேயும் போகாது. அப்படியே ஒரே மிதமாக இருக்கும் பாருங்களேன். அதை வந்து அந்த ஷேக் யாரும் ஷேக் பண்ண முடியாது. அந்தப்படியான இருதயங்களை யாரும் ஷேக் பண்ண முடியாது, யாரும் அசைக்க முடியாது. அப்படிப்பட்ட இருதயம் நமக்கு வேண்டும் என்றால், நாம் இப்படிப்பட்ட தருணங்களிலே இப்படி நாம் அவரை செய்கிற பொழுது, இப்படி அவரை துதிக்கிற பொழுது, இப்படி அவருக்கு நன்றி சொல்லுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமாய் மாறும். ஆமென். ஏன் மாற மாட்டேங்குது, சில நேரத்தில் ஏன் அப்படியே இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது, ரொம்ப சிம்பிளான விஷயம், அவர் மேலே நம்பிக்கை இல்லை. அவர் மேலே நம்பிக்கை இல்லை, அவர் எனக்கு செய்வாரா பாருங்கள். 9:30 ஆகி போச்சு, பின்னாடி இன்னும் காலியாக இருக்குது. அவர் மேலே நம்பிக்கை இல்லை. ஆமென். ஒருவேளை அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனையோ, உனக்கு என்னப்பா தெரியும், நீ மேலே நின்று பாடுவே, நீ சொல்லுவே, அங்கே என்ன பிரச்சனையோ யாருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கலாம், உண்மைதான். ஆனால் இந்த பிரச்சனையெல்லாம் மாற்றுவர் ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, அந்த நம்பிக்கை எங்கே போச்சு? ஒருவேளை இந்த கொரோனா காலகட்டத்தில், இந்த பேண்டமிக் நாட்களில் நமக்கு கொரோனா வரலையே. ப்ரைஸ்லா, நமக்கு கொரோனா வரலைங்க. ப்ரைஸ்லா, சந்தோஷமாக கத்திர கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா. ஒருவேளை வந்து போயிருக்கலாம், நமக்கு தெரியாது. கொரோனா வந்து போயிருக்கலாம்,
அப்படி சொல்றாங்க, சில பேர் சொல்றாங்க, நமக்கு அதை பத்தி அதிகமா ஐடியா இல்ல. ஆனா விஷயம் என்ன அப்படின்னா, நம்பிக்கை யார் மேல இருக்குது, நம்முடைய நம்பிக்கை யார் மேல வைத்திருக்கிறோம். தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே நான் என்னுடைய நம்பிக்கை எல்லாம் உங்க மேலதான் ஆண்டவரே வச்சிருக்கிறேன், அதனால நான் அசைக்கப்படுகிறது ஆண்டவரே, என் நம்பிக்கைய நான் உன் மேலேயே வைத்திருக்கிறேன், அப்படினால் நான் அசைக்கப்படுகிறதே இல்லை. என் நம்பிக்கையை அந்த கண்மலையாகிய கர்த்தர் பேரிலே வைத்திருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுகிறதே இல்லை என்று அவர் அறிக்கையிடுகிறார். ஆகவே நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்கிறது, ஆண்டவர் மேலையா, உலகத்து மேலையா, காசு மேலையா, பணத்து மேலையா, மனைவி மேலையா, ஒருவேளை கணவன் மேலையா, யார் மேல உங்கள் நம்பிக்கை இருக்குது, ஒருவேளை பசங்க மேலையா, இல்ல பசங்க பெற்றோர்கள் மேலையா? இந்த நம்பிக்கை அவர் மேல வருகிற பொழுது வித்தியாசமா இருக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு புது பாடலை, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான் என்ற பாடலை நாம் பாடலாமா? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன்னா, கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன்னா சொல்லமா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன்னா, கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன்னா, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன்.